வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப் வர்சஸ் டெலிகிராம் வர்சஸ் சிக்னல். இந்த மூணு அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, இந்த மூணு அப்ளிகேஷனுக்குள்ள என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அண்ட் இந்த மூணு அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷனை நீங்க இன்னைக்கு தேதியில டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழு விவரத்தை பார்க்க போறோம். அதாவது வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு, டெலிகிராம் அண்ட் சிக்னல். அதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவா இருந்துட்டு இருக்கு. மீதி எல்லாமே சின்ன சின்ன அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா. பட் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்குள்ள எந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும், எந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எலான் மஸ்க், அதாவது டெஸ்லாவுடைய சிஇஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொல்லியிருந்தத வச்சு தான் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் அப்படி தான் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் உங்கள் கூட ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கிடைக்கும். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மூணு அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் செக்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்லவே தேவையில்ல, வாட்ஸ்அப் வந்து செக்யூர்டே கிடையாது. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்த அந்த அக்ரி அப்படிங்கிற பேஜ் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். எனக்கும் அந்த ஒரு பேஜ் வந்துருந்துச்சு. ஸோ வந்தப்போ நான் அதை வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபெப்ரவரி 8th மேலே இதே மாதிரி இந்த நிலைமை வந்து நீடிச்சிட்டு இருக்கு. ஃபெப்ரவரி 8th மேலே அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு அக்ரி பண்ண சொல்கிறாங்க, அப்படி இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் எல்லாத்துக்குமே அப்படி கிடையாது, எல்லாருமே ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாமல் மற்ற அப்ளிகேஷனுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அங்கே இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் வாட்ஸ்அப்பை நம்பி தான் இருக்காங்க. இன்னும் இந்த அப்ளிகேஷன் இருக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு ஷிஃப்டோர் ஆகலாம். ஸோ அதாவது அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே டெலிகிராம் போகலாமா சிக்னல் போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த மூணு அப்ளிகேஷனில் மோஸ்ட் செக்யூர்டு அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் தான். அதை சொல்லவே தேவையில்லை, சிக்னல் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே செக்யூரான ஒரு அப்ளிகேஷன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களுடைய ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராபே அதுதான், சே ஹலோ டு ப்ரைவசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரொம்பவே ஒரு செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அது வந்து சிக்னல் தான். ஸோ இப்போ இந்த சிக்னலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது சிக்னலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது வாட்ஸ்அப்போட அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிக்னல் அப்ளிகேஷனில் டெக்ஸ்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு நம்மளே மெசேஜ் அனுப்பிக்கிறது. இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்மளுடைய பிரதரோ யாருக்கோ வச்சு நம்ம வந்து அனுப்பி அதன் மூலமாக தான் நம்ம வேறு ஏதாச்சும் டிவைஸ் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் போய் அந்த ஃபோட்டோவை வீடியோவை இன்ஸ்டால் பண்ணிக்கும் இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ ஏதோ பண்ணிக்கும். ஸோ அதை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்னல் வெப்புக்கு நீங்கள் வந்தாலும் சரி அல்லது வேறு ஒரு மொபைலில் நீங்கள் சிக்னல் வச்சிருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பொதுவாக நீங்கள் ஒரு நம்பர் சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஒரு லிங்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். பட் இந்த சிக்னல் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே தேவையில்லை, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ கைஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் வந்து இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சிக்னலில் எத்தனை மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் சிக்னல் ஆட் பண்ணலாம். பட் டெலிகிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெலிகிராமில் நிறைய பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாமே பப்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் சப்போஸ் TechApps Tamil அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் உங்களில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யார் வேணாலும் அங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருக்காங்க டெலிகிராம் பொறுத்த வரைக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பப்ளிக் குரூப்ஸ் நிறைய டெலிகிராமில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும்
எதுலையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம்தான். அவங்க அந்த குரூப்பில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் டெலிகிராமில் கொடுத்துருக்குது. அந்த குரூப் தான் பப்ளிக் குரூப், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்களை அதன் மூலமாக வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை நான் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்குள்ள நான் வந்து டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நான் வந்து அனுப்பணும். அப்படி அனுப்பணும் டெலிட்டட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. பட் இங்கே டெலிகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி எடிட் ஆப்ஷனில் போய் எங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிங்களோ அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரீசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரீசெட் பண்ணும்போது கீழே வந்து எடிட்டட் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ மற்றபடி வேறு எந்த விஷயங்களுமே அங்கே வந்து வராது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க ஈவன்தோ அவங்க பார்த்தா கூட நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை வந்து ரீசென்ட் பண்ண முடியும். அதே இடத்துல அந்த எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் டெலிகிராமில் கூலாக இருக்குது. ஸோ இது சிக்னல்லையும் கிடையாது. ஸோ நான் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல, பட் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 MB மேலே நீங்கள் அதை வந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் அதுவே நீங்கள் வந்து சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் 150 MB அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 150 MB மேலே இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. பட் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஜிபிக்கு வேணாலும் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவியை கூட நீங்கள் டெலிகிராம் மூலமாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ். இந்த வெப் சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப் வெப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சிக்னலுக்கு வந்து ஒரு வெப் சர்வீஸ் இருக்குது. ஸோ ஈவன் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் அல்லது மேக் கம்ப்யூட்டர் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சிக்னலுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அந்த டிவைஸில் வச்சு நீங்கள் வந்து மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே வந்து சேட் பண்ணலாம். எல்லா விஷயங்களுமே செய்யலாம். லைக் உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிட்டு மொபைல் எப்பயுமே கனெக்டடில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் சிக்னலையும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. வெப் சர்வீஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வெப் சர்வீஸ் இல்லாமல் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்லேயுமே உங்களுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இப்போ உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் விண்டோஸ் 10 வச்சுருக்கீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்குது. இல்லாத மேக்ஓஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் சிக்னல் அப்ளிகேஷனே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாட்ஸ்அப் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்ஸ்அப்போட சிக்னலில் இந்த வெப் சர்வீஸ் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட நல்லா பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலிகிராமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலிகிராம் வந்து உண்மையிலே அந்த விதத்தில் ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ கனெக்டரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மொபைல் நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க, இந்த மொபைலே உங்கள் அக்கௌண்ட் இல்லைனா கூட நீங்கள் உங்களுடைய பிசி அல்லது லேப்டாப்பில் நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்க முடியும் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் டெலிகிராமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல டிவைஸோடு நீங்கள் டெலிகிராமை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு 2-3 மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தமாக நான் 9 டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய டெலிகிராம் அக்கௌண்ட்டை. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். பட் இது வந்து நீங்கள் சிக்னல்லையோ வாட்ஸ்அப்லேயோ பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா பழைய ஃபோனில் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் திருப்பி போயிடும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு அங்கே வந்து இருந்துகிட்ருக்கு. பட் இங்கே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லாஸ்ட் சீன் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கடைசியாக ஒரு நபருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து எப்போ கடைசி ஆன்லைன் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து யோசிக்கலாம். இப்போ அவங்க 10 o'clock மேலே மெசேஜ் பண்ணல அப்படின்னா அவங்க தூங்கிட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு வந்து அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். பட் இங்கே சிக்னல் அப்ளிகேஷனில் அந்த ஒரு ஃபீச்சரை கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. பட் இது கட் ஆஃப் பண்ணது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் தான். என்னால் அதை பார்க்க முடியல, நல்ல பீப்புளை ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான். அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், அதாவது வாட்ஸ்அப் மாதிரி இந்த சிக்னலில் வந்து ஸ்டேட்டஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு பர்சனலாக அது வந்து பிடிக்காது, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்ல தவிர்த்தேன். ஏன்னா லாஸ்ட்டாக ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்திருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லாதனால நான் அதை சுத்தமாக கவனிக்கல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், அதாவது உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் சிக்னலில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து போட முடியாது. ஆமாங்க, ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்மே உங்களுக்கு செட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. பட் நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனிவே இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மூணு அப்ளிகேஷனில் எது பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி தெரியல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவே பயமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்குமே இருக்குது. அதாவது இன்றைக்கி இப்படி சொல்கிற வாட்ஸ்அப் நாளைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட்டாஸை நாங்கள் வெளியே வேறு ஒரு வெப்சைட்டில் போடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. அந்த அளவுக்கு இனிமேல் வந்து அவங்க போவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அக்ரி அப்படிங்கிறத கொடுத்து நிறைய பேர் போயிட்டாங்க உள்ளே அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க இன்னுமே இதை வந்து இன்னும் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிய போகிற விஷயமே கிடையாதுங்க. இது வந்து தொடர்கிட்டே வந்து இருக்க போகுது. இனிமேல் அவங்க அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. என்ன வேணாலும் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ பெஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் அதாவது டெலிகிராம் இல்லை சிக்னலுக்குள்ளே நம்மளுக்கு போகிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் டெலிகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிகிராமில் இன்றைக்கி தெரியல வாட்ஸ்அப்போடு கம்பேர் பண்ணுவோம் நிறைய பேர் டெலிகிராமில் இல்லை. பட் இருந்தாலுமே சில நிறைய நண்பர்கள் வந்து டெலிகிராமில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டெலிகிராமே ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் தான். அண்ட் இந்த டெலிகிராமில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்போடு கம்பேர் பண்ணும்போது. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கிடச்சிது. பட் சிக்னல் அப்படின்னு பார்க்கும்போது சிக்னல் அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே செக்யூர்டான அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் மாறும்போது அந்த செக்யூரிட்டியை வந்து நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி இந்த செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் தேடி போகிறோம் வாட்ஸ்அப் போட்டுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே இந்த சிக்னல் அப்ளிகேஷனில் யாருமே இல்லை அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் தோணும். அதாவது நம்ம மட்டும் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போய் என்ன பண்ணுறது? ஸோ சிக்னலை நான் மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ன பண்ணுறது? எல்லாருமே வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ அதாவது லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ போடும்போது ரெண்டே நபர்கள் தான் சிக்னலில் வந்து இருந்தாங்க. அதுவும் நான் சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டு நபர்கள் சேர்ந்தாங்க. பட் இப்போ அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட சிக்னல் அப்ளிகேஷனுக்கு வந்திருக்காங்க. இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சிக்னலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த எலான் மஸ்க் சொன்ன அந்த ஒரு விஷயம் அதாவது வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே சிக்னலுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு விஷயத்தை அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சிக்னல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சிக்னலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்ம ஒரு வழிகாட்டியே இருப்போம். நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். நிறைய நண்பர்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ரைவசி வந்து உனக்கு பாதிக்கப்படுது வாட்ஸ்அப்பில், நீ வந்து இந்த மாதிரி சிக்னல் அப்ளிகேஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் டெலிகிராமே அது வந்து மோசம் அப்படின்னு சொல்லலை. பட் இங்கே வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது டெலிகிராமையும் சிக்னலையும் கம்பேர் பண்ணும்போது சிக்னல்னால் மோஸ்ட் செக்யூர்ட். பட் இருந்தாலுமே டெலிகிராமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். டெலிகிராமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெலிகிராம் அண்ட் சிக்னல் இந்த அப்ளிகேஷன்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு ஸ்டோரேஜை வந்து மொபைலில் பிடிக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அது வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல எந்த வித தப்புமே இல்லை. இப்போ நான் மூணு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் டெலிகிராம் அண்ட் சிக்னல். வாட்ஸ்அப் கூடிய சீக்கிரம் டெலிட் பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டெலீட் பண்ண பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் சிக்னல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னல் இருக்கவங்களுக்கு சிக்னலில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் நிறைய பேர் சிக்னலுக்கு வருவாங்க. ஸோ அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாழாமல் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்ளிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ கைஸ் மீண்டும் உங்களை எத்தவரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.